செஞ்சி திரைப்படத்தோட ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டுக்கு வருகிறிருந்திருக்கும் கெசன்யாவுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இத்தனை பேர் தொட்டு கெசன்யாவுக்கு சொல்கிறேன்னா, மாஸ்கோவிலேருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வணக்கம் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக வந்து தெரிஞ்சு பேசணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது டிரான்ஸ்லேட்டே பண்ண வேண்டியதில்லை, அவங்களுக்கு தெரியும் என் பேரை சொல்லி வணக்கம் சொல்கிறாருன்னு இதுதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. யார் எதில் கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ஜென்ரல் நாலேஜுங்கிறது ரொம்ப முக்கியம், தைரியங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் வந்து செஞ்சி பற்றி நம்ம வெற்றிப்பட இயக்குனர் பேரரசு வந்து சொல்லும்போது அவர் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் இவர் அதெல்லாம் இல்லாமல் வேறு ஒன்று, அந்த குதிரை ராஜாதி சிங் எல்லாம் இல்லாமல் அதில் ஏதோ புதையல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வச்சுட்டு இந்த கதையவே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு புதுசாக இருந்தது, அது தெரியாத விஷயமா இருந்தது. இல்லைன்னா ஹிஸ்ட்ரி எல்லாருமே படிச்சிருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும், சரி இதுதான் கதை இதுதான் கதை அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண முடியும். பட் இவர் வந்து அதை இல்லாமல் இது வந்து புதுசாக வந்து அங்கே இருக்கிற ஒரு புதையல் இருக்குது அப்படிங்கும்போது நிறையா அது வந்து நம்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, எத்தனையோ காலங்களுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி புதையல் எத்தனையோ இடங்களில் வந்து அது வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ கேரளாலையெல்லாம் வந்து அந்த பத்மநாப கோயில் தானே, அங்கே இன்னும் ரெண்டு இடங்கள் திறக்கவே இல்லையே அவங்க வந்து. ஏன்னா என்ன திறந்தே ஏதாவது ஆகிப்போமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலையே உடைக்காமல் உட்காந்துருக்காங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் வந்து கை கொடுக்குறது தமிழ் ஜனங்கள் ரசிகர்கள் ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்களும் அதே மாதிரி படம் பார்த்து நல்லா இருக்குன்னா எல்லாருமே அவங்க லிஃப்ட் பண்ணி விடுவாங்க. அதனால் இதில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள், மியூசிக் டேரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எடிட்டர்னு எல்லோரும் வேலை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே இதாக இருக்கும். அதனால் நிச்சயமாக நல்லபடியாக வரும். Thank you.